ஜனாதிபதி திரௌபதி முர்மு சொந்த மாநிலமான ஒடிசாவுக்கு 3 நாட்கள் சுற்றுப்பயணம் சென்றுள்ளார். மயூர்பஞ்ச் மாவட்டத்தில் எம்எஸ்சிபி பல்கலைக்கழகத்தின் 12வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்றார். மேடையில் ஜனாதிபதி முர்மு பேசிக் கொண்டிருந்த போதே மின்தடை ஏற்பட்டு அரங்கம் இருளில் மூழ்கியது. 9 நிமிடங்கள் மின்சாரம் வரவில்லை, ஜெனரேட்டரும் செயல்படவில்லை, மைக் மற்றும் ஏசி மட்டும் வேலை செய்தது. இருட்டிலும் ஜனாதிபதி தமது உரையை நிறுத்தாமல் தொடர்ந்தார். அப்போது அடர்ந்த காட்டில் இருட்டை போலவே வெளிச்சமும் இருக்கிறது என்ற கவிதை வரிகளை ஜனாதிபதி பேச்சில் குறிப்பிட்டார். ସୁମନ ଅର୍ପଣ କରୁଛି, ନମସ୍କାର କରୁଛି। ଏହି ବିଶ୍ୱବିଦ୍ୟାଳୟର ମାତ୍ର 25 ବର୍ଷ ପୁରୁଣା, ଗୋଟିଏ ବିଶ୍ୱବିଦ୍ୟାଳୟ ପାଇଁ 25 ବର୍ଷର ଇତିହାସ ଏକ ପ୍ରାରମ୍ଭ। ଆଜି ଆମେ ଅନ୍ଧାରରେ ବସିଛୁ, କିନ୍ତୁ ଅନ୍ଧାର ଏବଂ ଆଲୋ ସବୁକୁ ଆମେ ସମାନ ଭାବରେ ନେବା। ଟାଟା ପାୱାର ମିନ୍ ବିନିଯୋଗ ନିର୍ମାଣ କୂରୁ ବୋଧ மின்வெட்டு ஏற்படவில்லை, ஆடிட்டோரியத்தின் ஒயரிங் தான் மின்தடைக்கு காரணம் என்றது. இச்சம்பவத்திற்காக பல்கலைக்கழக துணைவேந்தர் சந்தோஷ் திரிபாதி மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். எலக்ட்ரீஷியன் ஜெயன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். குறைகளை சரி செய்ய தனிக்குழு அமைக்கப்பட்டது.